மனுஷன் விலங்குக்கு சமம்னா அணையர்னா அது மாதிரி அப்படின்னு அர்த்தம். விலங்கோடு மக்கள் அணையர் யாருனா எந்த மக்கள், எந்த மனுஷன் விலங்குக்கு விலங்கு மாதிரி இந்த மனுஷனெல்லாம் அப்படின்னு சொல்கிறார். மனுஷனை பார்த்து விலங்குன்னு சொல்லலாமா? ஒன்றா சரியா சொன்னால் ஒத்துக்குவானா? யாராவது மனுஷனை பார்த்து நாயே அப்படின்னு சொன்னால் ஒத்துக்குவாங்களா? நாயே பேயே பிசாசேன்னு கேட்டுனாக்க யாரை பார்த்து நாயின்னு சொன்னேன்? சென்னைக்கு வரான்ல போகிறல, சென்னைக்கு வரான்ல. எப்போ மனுஷனா மனுஷன்தான் சொல்லணும். ஆனால் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு? மனுஷனை விலங்குன்னு சொல்கிறார். இந்த மனுஷனெல்லாம் இந்த இந்த மனுஷனெல்லாம் அவன் விலங்கு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டார். யார்? இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர், நல்ல நூல்களை படித்தவர்களோட படிக்காதவர்கள், அதாவது படித்தவர்கள் படித்தவர்கள் தான் மனிதர்கள், படிக்காதவர்கள் விலங்குக்கு சமானமானவர்கள் சொல்கிறார். படித்தவர்களை மனிதர்கள்னு சொல்லிட்டு படிக்காதவர்கள் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர்னாக படித்தவர்களோடு படிக்காதவர்கள் விலங்குகளோட மனுஷன் சேர்ந்து வாழ்கிற மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ என்னது? மனிதனுடைய அடையாளமே படிப்பு, படிப்புனால் வரக்கூடிய அறிவு, அதான் அறிவு. யாராவது மனுஷனை பார்த்து உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்டேன், கோபுரமாக வராத வரும்ல திடீர்னு டீச்சரே ஸ்கூலில் டீச்சரே உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு வீட்டில் அம்மா அப்பா சொன்னாலும் சரி இல்லை ஃப்ரெண்ட்ஸு யாரை பார்த்து என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி உடனே சண்டைக்கு போவோம். அதானே வேறு ஏதாவது இருக்கு இல்லைன்னா கூட பணம் இருக்கானா கூட இல்லைப்பான்னு சொல்லுவோம். ஆனால் அறிவு இருக்கான்னு மனுஷனை பார்த்து கேட்டால் மட்டும் மனுஷனுக்கு பயங்கர கோபம் வரும். ஏன்னா அறிவு இருந்தால் தான் மனுஷன். அறிவு இருக்கான்னு கேட்டால் அறிவு இல்லைன்னு அர்த்தமாகுது, அறிவு இல்லைன்னா விலங்குன்னு அர்த்தமாகுது. யாரை பார்த்து விலங்குன்னு சொன்னேன் அப்படின்னு சண்டைக்கு வரலாம். அப்போ மனுஷனுடைய அடையாளமே என்னது? அறிவுங்கிறது தான். அதனால் அது முக்கியமானது. மனிதனுக்கு நமக்கு ஆறு அறிவில் ஆறாவது அறிவு என்னது? அறிவு. மொச்சம் அஞ்சு அறிவு ஆடு மாடு விலங்குகளுக்கும் உண்டு. விலங்கு நம்மளை மாதிரி பார்க்குது, நாய் நம்மளை மாதிரி பார்க்குது, நாய் நம்மளோட நல்லாவே வாசம் பிடிக்குது. அதானே நமக்கு தெரியாத வாசம்லாம் நாய்க்கு தெரியுது. ஈ எறும்புக்கு கூட நல்லா அந்த ஸ்வீட்டு எங்கே இருக்குன்னாக்கா கரெக்டாக தேடி வந்துடுது. அதானே நமக்கு தெரியுமா? வீட்டில் கிச்சனில் ஏதோ ஒரு இனிப்பு துண்டு ஒரு சக்கரை துகள் கீழே கிடந்தாக்கா ஸ்வீட்டில் ஒரு சின்ன பீஸ் கிடந்தா நமக்கு அது தெரியாது. ஆனால் எங்கேயோ இருந்த எறும்பு கரெக்டாக வாசம் பிடிச்சி வந்துடுது. அப்போ அந்த அதுக்கு அதுக்கு மூக்கிய எறும்பே இவ்வளோ பெருசு தான், அவ்வளோ தானே இருக்குது. எறும்பு எவ்வளோ பெருசு இருக்கும்? குட்டியாக இருக்குது. அதுலேயும் சில எறும்பு கட்டை எறும்பு கொஞ்சம் பெருசாக இருக்குது, அதுலேயும் சில எறும்பு ரொம்ப குட்டியாக இருக்குது. அந்த குட்டியோட எறும்போட மூக்கு எவ்வளோ பெருசு இருக்கும்? எறும்பு மூக்கு பார்த்துருக்கீங்களா? எறும்பு எடுத்து பிடிச்சி பாருங்க வேணாம், மூக்கு எங்கே இருக்குன்னு. எறும்புக்கு எறும்பு மூக்குக்கு எங்கே இருக்குது, வாய் எங்கே இருக்குது, பல் இருக்கா எறும்புக்கு பார்த்து பல் இருக்கா வாயில் பிடிச்சி பார்க்கணும். அதுக்கு சென்ஸ் இப்படி மூக்கு மாதிரி இது மாதிரி இருக்கும். அதான் அதான் வாசனை அது இருக்குல்ல, கரப்பான் பூச்சிக்கலாம் இப்படி நீளமாக இருக்குல்ல, அந்த மாதிரி எறும்புக்கும் சின்னதாக இருக்குது மூக்குனா அதுக்கு அந்த இதுதான். அப்போ அதுக்கு அந்த வாசம் நமக்கு பிடிக்காத வாசம்லாம் கூட அதுக்கு தெரியுது, நமக்கு தெரியாத வாசம்லாம் அதுக்கு தெரியுது. அதுக்கு மூக்கு இருக்குது நம்மளை மாதிரி வாசம் பிடிக்குது, அதுவும் நமக்கு நம்மளை மாதிரி அதுக்கும் கண் இருக்குது அது வந்து பார்க்குது, அதுக்கு நம்மளை மாதிரி காது இருக்குது காதில் சப்தத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிறது. நம்மளை மாதிரி இவ்வளோ பெரிய காது இல்லை, அதுக்குன்னு ஏதோ ஒரு குட்டியாக காது இருக்குது, அது சப்தம் கேட்டு தெரிஞ்சுக்கிறது. ஆடு மாடு விலங்குகள் அதுக்கு காது இருக்குது சப்தம் கேட்டு தெரிஞ்சுக்கிறது. அதுக்கு நாக்கு இருக்குது டேஸ்ட் பார்க்குது இல்லை, ஸ்வீட்டாக இருந்தால் எடுத்துகிட்டு போகுது கசப்பாக இருந்தால் விட்டுட்டு போயிருது. அதானே அதுக்கு அந்த டேஸ்ட்டு தெரியுது, இனிப்பாக இருந்தால் நல்லா சாப்பிடுது, அது இதை சாப்பிடலாம் இதை சாப்பிடக்கூடாதுன்னு அதுக்கு டேஸ்ட்டு தெரியுது. அப்புறம் அது தொட்டாக்கா அதுக்கு உணர்வு தெரியுது இருக்குல்ல. இப்போ இதெல்லாம் நமக்கும் இருக்குது, ஆடு மாடு விலங்குகளுக்கும் இருக்குது. பார்க்கறது கேட்கறது வாசம் பிடிக்கிறது சுவையை உணர்றது தொட்டாக்கா உணர்வு தெரியறதுங்கிறது ஆடு மாடு விலங்குகள் பறவைகள் மரம் செடி கொடிகளுக்கே அவைகளெல்லாம் இருக்குது. நம்ம பேசுனா மரம் கூட கேட்கும், அதுக்கு காது எங்கே இருக்குன்னு தெரியாது ஆனால் மரமும் கேட்குது, கேட்கும், கேட்கக்கூடிய சக்தி அதற்கு இருக்குது. ஆனால் நமக்கு அதுக்கெல்லாம் இல்லாத எக்ஸ்ட்ரா நம்மள்கிட்ட இருக்கிறது என்னது? ஆறாவது அறிவுன்னு அதுதான் சொல்கிறோம். இதெல்லாம் அஞ்சு அறிவு, பார்க்கறது கேட்கறது வாசம் பிடிக்கிறது டேஸ்ட்டு பார்க்கறது அப்புறம் ஃபீலிங்ஸ் தொட்டு உணர்றது, இந்த அஞ்சு அறிவு ஐந்து அறிவு. ஆறாவது அறிவு என்னது? சிந்திக்கக்கூடிய அறிவு. அதான் நமக்கு மனுஷனுக்குன்னு இருக்கக்கூடிய ஒன்று. ஆனால் நம்ம பிறக்கிற பொழுதே இந்த அறிவோடு பிறக்கிறோமா? பிறக்கிற பொழுதே சிந்திக்கக்கூடிய அறிவோடு இருக்கிறோமா? தெரியுமா நமக்கு? குட்டி குழந்தையாக இருக்கிற போது தெரியுதா எதை சாப்பிடணும் எதை சாப்பிட? வீட்டில் தம்பி தங்கச்சியில் குட்டியாக இருக்காங்கல்ல, கல் மண்ணெல்லாம் எடுத்து வாய்க்கில் போட்டுறாங்கல்ல இருக்குல்ல, அப்போ எதை சாப்பிடணும் சாப்பிடக்கூடாதுன்னு தெரியாது, அது தெரியறது இல்லை.
அப்போ பிறக்கிற போது நம்ம மனுஷனாக பிறந்தாலும் அறிவுங்கிறது முழுசாக வளர்ந்து இல்லை. அறியக்கூடிய திறன் சக்தி நமக்கு இருக்கையுடைய அறிவு வந்து பிறக்கிற பொழுதே அது இல்லை. அந்த அறிவு நம்ம படிக்க படிக்க தான் வளரும். அறிவு எப்படி வரும்? நம்ம படிக்க படிக்க அறிவு வளருகின்றது. கல்வியினால் அறிவு வரும். அதானே தொட்டடை தூரும் மணற்கு கற்றனை தூரும் அறிவு. அப்போ படித்தாதான் அறிவு வரும். கற்றனை தூரும் அறிவு, படிக்க படிக்க அறிவு வரும். எவ்வளவு படிக்கிறோமோ அவ்வளவு அறிவு வரும். அப்போ நம்ம அறிவாளியாக இருக்கணும், நல்ல மனுஷனாக இருக்கணும், நல்ல புத்திசாலியாக இருக்கணும், நல்ல திறமைசாலியாக இருக்கணும், வாழ்க்கையில் சந்தோஷமாக நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? நல்லா படிக்கணும். அது படிப்போட முக்கியத்துவம். அதான் ஏன் படிக்கணும்னு கேள்வி கேட்டால் என்ன சொல்கிறோம்? நல்லா மார்க் பரிச்சை நல்லா நல்லா மார்க் வாங்கணும்னு. 80 மார்க் 90 மார்க் வாங்கி என்ன பண்ண போகிறீங்க? என்ன நல்லா காலேஜ் போகலாம், டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம். இன்ஜினியர் ஆகி என்ன பண்ண போகிறேன்னா நல்லா பணம் சம்பாதிக்கலாம். டாக்டருக்கு நல்ல டிமாண்ட் இருக்குது, இன்ஜினியராக இருந்தால் டிமாண்ட் இருக்குது அப்படின்னு அது படிக்கிறோம். அப்போ எதுக்கு படிக்கிறோம்? பணம் சம்பாதிக்கிறதுக்கு. அதானே திருவள்ளுவர் அப்படியா சொல்லியிருக்கிறாரு, கற்றனை தூரும் பணம் சொல்லியிருக்காரு. திருவள்ளுவர் கற்றனை தூரும் என்ன சொல்லியிருக்காரு? பணம்னு சொல்லியிருக்காரு. அறிவுன்னு தானே சொல்லியிருக்கேன். படித்தா அறிவு வரும், படித்தா பணம் வருங்கிறதுல. பணத்துக்காக படிக்கக்கூடாது. அதனால் எதுக்காக படிக்கிறோம்னா பணத்துக்காக படிக்கிறோம், நல்ல வேலைக்கு போகிறதுக்காக படிக்கிறோம், டாக்டர் ஆகிறதுக்காக படிக்கிறேன், இன்ஜினியர் ஆகிறதுக்காக படிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. எதுக்காக படிக்கிறேன்னா நல்ல மனுஷனாக நல்ல அறிவாளியாக இருக்கிறதுக்காக படிக்கிறேன். ஏட்டா புரிஞ்சுக்கணும், ஏன் படிக்கிறோம் அப்படின்னா நம்ம செய்கிற வேலையை ஏன் செய்கிறோம், எதுக்காக செய்கிறோம், ஏன் பரதநாட்டியம் கற்றுக்குறீங்க, எதுக்காகண்ணா இதுக்கு இது? நீங்கள் பரதநாட்டியம் கற்றுக்கிறீங்களா, பாட்டு கற்றுக்கிறீங்களா? என்ன ஸ்டூடெண்ட் நீங்கள் சொல்லுவா, என்ன கற்றுக்கிட்டு இருக்கீங்க? பரதநாட்டியம் கற்றுக்கிறீங்களா? நாட்டியம் எதுக்கு எதுக்கு எதுக்காக நீங்கள் பரதநாட்டியம் கிளாஸுக்கு வரீங்க சொல்லுங்கள். யாரெல்லாம் பரதநாட்டியம் கற்றுக்கிட்டு இருக்கீங்க? பரதநாட்டியம் கிளாஸ் யாரெல்லாம் போயிருக்காங்க? எதுக்காக யாராவது சொல்லுங்க, ரெண்டு பேர் சொல்லுங்கள், எதுக்காக பரதநாட்டியம் கிளாஸ் போகிறீங்க நீங்கள் சொல்லுங்கள். உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிற பரதநாட்டியம் கிளாஸ் போகணுமா? அதுக்கு யோகாசனம் பண்ணலாமே, வாக்கிங் போகலாம், ஜாக்கிங் போகலாம், தண்டால் எடுக்கலாம், புல்லப்ஸ் எடுக்கலாம், தலைகளை அடிக்கலாம், அதுக்கு பரதநாட்டியம் கற்றுக்கணுமா? பரதநாட்டியம் கற்றுக்கிறதுனால உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், அது ஒரு கூடுதல் பலன். ஏன்னா கை காலை வளைக்கிறோம், வாய்க்க ஆடுறோம், அதனால் அது ஒரு நன்மை. பரதநாட்டியம் கற்றுக்கிறதுல உடம்பு ஆரோக்கியமாக இருக்குங்கிறது ஒரு நன்மை. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸா? அதுக்காக பரதநாட்டியம் கற்றுக்கிறீங்க. வெறும் ஸ்கூல் படிப்பு மட்டும் போதாது, அதனால் கொஞ்சம் டான்ஸ் கற்றுக்கலாம், கொஞ்சம் பாட்டு கற்றுக்கலாம், கொஞ்சம் கராத்தே கற்றுக்கலாம், அதெல்லாம் ஸ்கூலில் இருக்குல்ல. அப்புறம் ஸ்கேட்டிங் போகிறான், நம்ம ரோட்டில் ஸ்கேட்டிங்கே போக முடியாது. வெளிநாட்டில் அவன் ரோடு, வெளிநாடுகளில் ஸ்கேட்டிங் கற்றுக்கலாம், அங்கே ரோடு நல்லா இருக்கும். நம்ம ரோட்டில் ஸ்கேட்டிங் போக முடியுமா? நடந்து போகிறதே பார்த்து போக வேண்டியிருக்கு, குண்டும் குடியுமா இருக்குது. அதில் வந்து ஸ்கேட்டிங் பேரில் உட்காந்து ஸ்கேட்டிங் போக முடியுமா? ஆனால் ஸ்கூலில் அதான் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டி ஸ்கேட்டிங்கு. அப்புறம் என்னது கராத்தே? நான் கராத்தே கற்றுட்டு எங்கே போய் சண்டை போட போகிறான்? எங்கே போய் சண்டை போட போகிறோமா கராத்தே கற்றுக்கிட்டு? ஒன்றும் கிடையாது. ஆ சொல்லுங்கள். ஆ அதனால் அது பரதநாட்டியம் எதுக்காக கற்றுக்கிறோம் அப்படின்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, இல்லை எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஏதோ கொஞ்சம் கூடுதலாக நாலு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா நல்லது. அதுவும் அறிவு தான், அதில் அறிவில் வருது. வெறுமனே ஸ்கூல் பாடம் மட்டும் இல்லாமல் நம்ம இசை தெரிஞ்சுக்கிறது நல்லது, பாட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது, அப்புறம் இந்த மாதிரி பரதநாட்டியம் தெரிஞ்சுக்கிறது நல்லது. வேறு என்ன எவ்வளவு என்னெல்லாம் நமக்கு நிறையா கற்றுக்க முடியுமோ கற்றுக்கொள்ளலாம். ஏன்னா படிக்கிற வயசுது, இந்த வயசுலாம் கற்றுக்கொள்ள முடியும். 80 வயசு 90 வயசு பாட்டியை உங்கள் வீட்டில் இருக்க பாட்டியை பரதநாட்டிய கிளாஸ் கூப்பிட்டு வர முடியுமா? பாட்டி நீங்களே எங்களுக்கு கம்பெனிக்கு வாங்க அப்படின்னு சினிமா கூப்பிட்டு போகிற மாதிரி, ஏன் கம்பெனிக்கு பரதநாட்டிய கிளாஸுக்கு வாங்கண்ணா, அவங்க நடக்கிறதே பரதநாட்டிய மாதிரி தான் இருக்குது அந்த வயசில். அப்படி தானே? ஆ தனியாக கிளாஸுக்கு அவங்க கூப்பிட்டு வர முடியுமா? அப்போ கற்றுக்கிற வயசில் இதெல்லாம் கற்றுக்கலாம். அதனால் இது வந்து நமக்கு இப்போ கற்றுக்கிற வயசு. அதனால் எவ்வளவு கற்றுக்கொள்ள முடியுமோ, என்னெல்லாம் கற்றுக்கொள்ள முடியுமோ கற்றுக்கொள்ளணும், அது நல்லது. அறிவு, அப்போ அதன் மூலம் நமக்கு ஒரு அறிவு கிடைக்குது, அது முக்கியம். அதனால் பாட்டு கற்றுக்கிறதா இருக்கலாம், பரதநாட்டியம் கற்றுக்கிறதா இருக்கலாம், வேறு என்னெல்லாம் வீணை கற்றுக்கிறதா இருக்கலாம், இதெல்லாமே நம்மளுடைய புத்தி சக்தியை நல்லா, புத்தியை நல்லா வேலை செய்ய வைக்கும், நம்மளுடைய மன உணர்வுகளை நுட்பமாக ஆக்கும். அதனால் அது ஒரு பிரயோஜனம். அப்புறம் அதை வச்சு என்ன பண்ண போகிறோம்னா
இதெல்லாம் இதனால் அறிவு வருது. பரதநாட்டியம் கற்றுக்கிறதுனால, வீணை கற்றுக்கிறதுனால கூடுதலாக நம்மளுடைய மூளையோட செயல்திறன் நல்லா இருக்குது, நல்லா செயல்படுது, நம்ம மனசு நல்லா இருக்குது, உற்சாகமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அதுக்கு மேலே அது எதுக்காக, நான் இந்த அறிவை வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அது முக்கியமானது. அதுக்கு தான் சொன்னாங்க என்னது, கடவுளை உணர்வதற்காக. அது கடைசி கோல், கடைசி லட்சியம் வந்து அது. அதுக்கு இது சாதனமாக இருக்கும். எப்படி படிக்கிறது நல்லா வேலைக்கு போகிறதுக்கு உதவியாக இருக்கும், இது மாதிரி பரதநாட்டியம் கற்றுக்கிறது, பாட்டு கற்றுக்கிறது, வீணை கற்றுக்கிறது, இதெல்லாம் வந்து இறைவனை உணர்வதற்கு நம்மளுடைய மனசு நல்லா ஒருமுகப்பட்டு இருக்கணும். அப்போ தான் நமக்கு கடவுளை பார்க்க முடியும். கோயிலில் போனாக்கா கடவுள், பெரிய கோயிலெலாம் போனாக்கா கடவுள் கோயிலில் பெரிய விளக்கெல்லாம் போட்டு வச்சுருக்காங்களா, கிடையாது. இந்த மாதிரி இப்போ இருக்கிற மாதிரி ஃபோக்கஸ் லைட்லாம் போடுறாங்களா, இல்லையில. பெரிய கோயிலெலாம் போனாக்கா வெறும் தீபம்தான் ஏற்றி வச்சுருப்பாங்க. கர்ப்பகிரகம் பார்த்தா வெளியெல்லாம் நல்லா பிரைட்டாக இருக்கும், பெரிய கோயிலாக இருக்கும், ஆனால் கர்ப்பகிரகம் எவ்வளோ பெருசு இருக்கும், சின்னதாக இருக்கும். அப்படி தானே இருக்குது, சின்னதாக இருக்குது. மொத்த பிரகாரம்லாம் வெளியே பார்த்தா 3 பிரகாரம், 5 பிரகாரம், பெரிய பெரிய மண்டபங்கள்லாம் வெளியே வச்சுருப்பாங்க, ஆனால் கர்ப்பகிரகம் பார்த்தாக்கா சின்னதாக இருக்கும். அதில் சுவாமி அதுவும் கருங்கல்ல செஞ்சு வச்சுருந்தா கருப்பாக இருப்பார். ஒரே ஒரு தீபம் மட்டும், சைடில் தீபம் 2 வரவா தீபம் மட்டும் ஏற்றி வச்சுருப்பாங்க. அதில் பார்த்தாக்கா தெரியாது, நல்லா மேக்கப்லாம் போட்டிருந்தா தெரியும், இல்லைன்னா தெரியாது. அப்போ என்னது, அந்த ஐயர் வந்து தீபாராதனை, கற்பூரம் ஏற்றி தீபாராதனை அப்படி சுற்றி காமிக்கிற பொழுது தான் அங்கே சாமியோட முகம் நமக்கு பிரகாசமாக தெரியுது. அப்படி தானே நம்ம கோயிலில் அப்படி தானே இருக்குது, நம்ம கோயிலில் அப்படி தான் இருக்குது. கோயில் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் கர்ப்பகிரகம் சின்னதாக வச்சுருக்காங்க, உள்ள சாதாரண தீப விளக்கு தான் இருக்கும். கற்பூரம் காமிக்கிற பொழுது இறைவனுடைய முகம் நல்லா பிரகாசமாக அப்போ தான் தெரியும். அப்போ அதை நம்ம, அது எவ்வளோ நேரம், 1 நிமிஷம் 2 நிமிஷம் தான், அப்படி சுற்றி காமிக்கிறதுக்குள்ளே நம்ம பார்த்துக்கணும். அந்த நேரத்தில் அங்கிட்டு இங்கிட்டு திரும்பி வேடிக்கை பார்த்தோம்னா போச்சு, தெரியாது, எதுவும் தெரியாதுல்ல. அப்போ என்ன, அந்த கவனமாக ஃபோக்கஸ்டு, அந்த கவனமாக அங்கே பார்த்தா தான் நம்ம கடவுளை பார்க்க முடியும். இப்படி தானே கோயில் அப்படி தானே இருக்குது, நம்ம கோயில் அப்படி தானே இருக்குது. இப்போ கடவுளை பார்க்கணும்னா நம்ம மனசு கவனம் ஒருமுகப்பட்டு இருந்தால் கடவுளை பார்க்க முடியும். கடவுளை நம்ம பார்க்க முடியும், கோயில்லையே பார்க்க முடியும். கடவுள் கோயிலில் மட்டும்தான் இருக்காரா, வேற எங்கே இருக்காரு, வீட்லேயே இருக்கிறார், வீட்லேயே இருக்கார்ல, வீட்டில் இருக்காங்கள்ல, வீட்டில் சாமி கூட வச்சுருக்கோம்ல, இருக்காங்கல்ல வீட்டில், அம்மா அப்பா காலையில் சாமி கும்பிட்றாங்க, விளக்கேற்றி வைக்கிறாங்க, தீபாவளி பொங்கல் முருகன்லாம் வச்சுருக்குறோம், தைப்பூசம்லாம் வீட்டில் கொண்டாடுறாங்க, எல்லாம் பண்ணுறோம்ல. வீட்லேயும், நம்ம வீட்லேயும் கடவுள் இருக்கிறார், கோயில்லேயும் கடவுள் இருக்கிறார், நம்ம வீட்லேயும் இருக்கிறார், அப்புறம் வேற எங்கே இருக்கார், எல்லா இடத்துலையும் இருக்கிறார், இருக்கார்ல, எல்லா இடத்துலையும் இருக்காருன்னா எங்கே இருக்கார் தெரியுதா, எல்லா இடத்துலையும் இருக்காருனா தெரியுதா, கண்ணு முன்னாடி தெரிகிறாரா, கடவுள் இருக்கிறாரு ஆனால் தெரியலை, அதானே, கடவுள் இருக்கிறாரு ஆனால் தெரியலை. ஆகாசம் எங்கே இருக்குது, ஆகாசம் எங்கே இருக்குது, ஸ்பேஸ் சொல்கிறோமே ஸ்பேஸ் எங்கே இருக்குது, எங்கேயோ தூரத்தில் இருக்க ஸ்பேஸு, அப்படி தானே. ஆகாசம் எங்கே இருக்குது, நிமிந்து பார்த்தா சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள்லாம் ராத்திரி தெரியுது, அங்கே இருக்குது ஸ்பேஸு, அப்படி தானே, இப்போ தெரியாது, அப்படியா. பூமி எங்கே இருக்குது, நம்ம பூமி எங்கே இருக்குது, தைரியமாக சொல்லுங்கள், என்ன தயக்கம், உசிலம்பட்டி பக்கத்தில் ஆகாசம் இருக்கா, அது யார் சொன்னீங்க, ஆகாசம் ஒரு பையன் இருக்கானா அங்கே உசிலம்பட்டி பக்கத்தில், அந்த பையனை கேட்கல நான், ஆகாசத்தை கேட்டேன். நம்ம பூமி எங்கே இருக்கு, பூமி எங்கே இருக்கு சொல்லுமா, சும்மா தைரியமாக சொல்லுங்க, சொல்லுமா, சோலார் சிஸ்டத்தில் இருக்குது, அதானே கரெக்டாக சொல்கிறா, புத்திசாலிதான் நம்ம சொல்கிறாங்க. நம்ம பூமி வந்து நம்மளுடைய சோலார் சிஸ்டத்துக்குள்ளே இருக்குது, அதான் நம்ம சூரிய குடும்பத்தில் பூமி இருக்குது. சோலார் சிஸ்டம் எங்கே இருக்குது, அதெல்லாம் யோசிக்கணும்ல, ஸ்கூலில் போய் ஸ்கூலில் போர்டில் எழுதி போட வேண்டியது, பார்த்து எழுத வேண்டியது, கூட்டு மனப்பாடம் பண்ண வேண்டியது, அப்படியே பரிசு எழுதிட்டு இருந்தாக்கா அறிவு வராது. இப்படிலாம் யோசித்தா தான் அறிவு வரும். ஸ்கூலில் இப்படியெல்லாம் பாடம் நடத்துறது இல்லை, போக வேண்டியது, புக்கை வாசிக்க வேண்டியது, கூப்பிட்டு மனப்பாடம் பண்ண வேண்டியது, பரிச்சை எழுத வேண்டியது, அவ்வளோதானே. சூரிய குடும்பம் எங்கே இருக்கு,
ஆகாசத்தில் இருக்குது. அதானே, சூரிய குடும்பம் ஆகாசத்தில் இருக்குது, ஸ்பேஸில் இருக்குது. சூரிய குடும்பத்தில் பூமி இருக்குது. அப்போ பூமி எங்கே இருக்கு? ஸ்பேஸில் தானே இருக்கு. கரெக்டா தப்பா? சூரிய குடும்பம் வந்து ஸ்பேஸில் இருக்குன்னா சூரிய குடும்பத்தில் தான் பூமி இருக்குது. அப்போ பூமியும் ஸ்பேஸில் தானே இருக்குது, சந்தேகம் இல்லையே. அப்போ ஸ்பேஸ் எங்கே இருக்குன்னா எங்கே இருக்குது? பூமியை சுற்றி ஸ்பேஸ் இருக்கா இல்லையா? ஸ்பேஸில் பூமி இருக்குன்னா பூமியை சுற்றி ஸ்பேஸ் இருக்குமா இருக்காதா? இருக்கும்ல. இன்னும் புரியுதா புரியலையா? புரியலை. ஸ்பேஸ்னா என்ன சொல்லுது? ஸ்பேஸ்னா ஸ்பேஸ் தான். ஸ்பேஸ்னா என்ன தமிழில் சொல்லுங்க? ஸ்பேஸ்ங்கிறது தமிழில் என்ன? ஸ்பேஸுக்கு தமிழில் என்ன? ஸ்போஸ், ஸ்பேஸ்ங்கிற வார்த்தைக்கு தமிழில் என்ன அர்த்தம்? தமிழில் என்ன வார்த்தை? இடைவெளி. அதானே, விண்வெளியா? சரி, விண்வெளி. சரி, விண்வெளியும் சொல்லலாம். விண்ணுனா என்னது? ஆகாசம். வெளின்னா ஸ்பேஸு. அதானே, இடைவெளின்னு சொல்லக்கூடாத. இப்போ சூரியன் அங்கே இருக்குது, பூமி நாம் இங்கே இருக்கு, பூமி இங்கே இருக்குது. பூமிக்கும் சூரியனுக்கும் நடுவில் என்ன இருக்குது? இடைவெளி இருக்குது. தானே இடைவெளி தானே. இப்போ நீங்கள் அங்கே உட்காந்துருக்கேன், நான் இங்கே உட்காந்துருக்கேன், நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன இருக்குது? ஸ்பேஸ் தானே, இடைவெளி இருக்குல்ல. நீங்கள் ஒருத்தர் ஒருத்தர் பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க, இடைவெளி விடாமல் உட்காந்துருக்கீங்க. ஆ, நீங்கள் அங்கே உட்காந்துருக்கீங்க, நான் இங்கே உட்காந்துருக்கேன். உங்களுக்கு எனக்கு இடைவெளி இருக்கா இல்லையா? இருக்குல்ல. இடைவெளி என்னது? ஸ்பேஸ் தானே. இடையில் இருக்க வெளி இடைவெளி. மேலே இருந்தால் வான்வெளி, விண்வெளின்னு சொல்கிறோம், வான்வெளின்னு சொல்கிறோம். ரைட்டா? உங்களுக்கு எனக்கு நடுவில் இடையில இருக்கிறது இடைவெளி. அதானே, அப்போ இடைவெளிங்கிறது ஸ்பேஸ் தானே. அப்புறம் ஆகாசம் எங்கே இருக்குன்னாக்கா அங்கே இருக்கிறது அம்சம். இப்போ இது ஆகாசம் இல்லையா? ஸ்பேஸுனா வெளினா இதெல்லாம் ஸ்பேஸ் தான், ஆனால் நமக்கு தெரியலை. அதானே, கடவுள் எங்கே இருக்கிறாருன்னா இங்கே இருக்கிறார், வைகுண்டத்தில் இருக்கிறார், கைலாசத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் இன்னொரு பக்கம் கடவுள் எங்கே இருக்காருனா எங்கேயும் இருக்கிறாருன்னு சொல்கிறோம். வானம் எங்கே இருக்குனாக்கா ஆகாசம் எங்கே இருக்குன்னா மேலே இருக்குன்னு சொல்கிறோம். அப்புறம் ஸ்பேஸ் எங்கே இருக்குன்னா எல்லா இடத்துலையும் இருக்குது. பூமியே ஸ்பேஸில் தானே இருக்குது, அப்படி தானே? ஸ்பேஸில் தானே மேந்துக்கிட்டு இருக்குது. பூமியும் வந்து ஸ்பேஸில் மேந்துக்கிட்டு இருக்குது. அதானே, வான்வெளியில் பூமி வந்து ஒரு மேந்துக்கிட்டு இருக்குது. சூரியன் மேந்துக்கிட்டு இருக்குது, பூமி மேந்துக்கிட்டு இருக்குது, சந்திரன் மேந்துக்கிட்டு இருக்குது. இதே மாதிரி மற்ற கிரகங்கள், நட்சத்திரங்கள் எல்லாமே ஸ்பேஸில் மிதந்துக்கிட்டு இருக்குது, அவ்வளோதானே? அதில் சூரியனுடைய ஈர்ப்புனால பூமியானது சூரியனை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. அங்கேயே சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம அம்மா அப்பாவை சுற்றி சுற்றி வர மாதிரி சூரியன் பூமி, சூரியனை சுற்றி பூமி சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு அதனுடைய ஈர்ப்புனால. அதானே, அப்போ எல்லாமே ஸ்பேஸில் தான் இருக்குது. ஆனால் ஸ்பேஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் எங்கேயோ இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். இதுதானே, ஏ மாதிரி கடவுள் எங்கே இருக்கிறாருன்னா எங்கேயோ இருக்கிறாருன்னு சொல்கிறோம். ஆனால் எங்கே இருக்கார் கடவுள்? ஆகாசம் மாதிரி எங்கேயும் இருக்கிறார், ஆனால் நமக்கு தெரியலை. இப்போ எங்கேயும் இருக்கிற ஆகாசம் நமக்கு ஆகாசம் தெரியணும், புரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா எங்கேயும் இருக்கிற கடவுளை புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு என்ன வேணும்? கோயிலில் போய் சாமியை பார்க்கறதுக்கு எப்படி ஒருமுகப்பட்ட மனசு வேணுமோ அதே மாதிரி எங்கேயும் இருக்கக்கூடிய சாமியை பார்க்கறதுக்கு ஒருமுகப்பட்ட மனசு வேணும். அதான் இப்போ முதல்ல இன்னைக்கு சொன்னேன், ஆகாசம் எங்கே இருக்குன்னு கேட்டபோது என்ன சொன்னீங்க? எங்கேயோ இருக்குன்னு சொன்னீங்க. அதானே, மேலே இருக்குன்னு காமிச்சோம். கடைசியாக முடிவு என்னாச்சு? ஸ்பேஸ் எங்கே இருக்குன்னா உங்களுக்கு எனக்கும் நடுவில் இருக்குது. இருக்கா இல்லையா? இருக்குது. இதுவும் ஸ்பேஸ் தானே? ஸ்பேஸ் தானே. ஸ்பேஸ் இல்லாமல் எந்த பொருளும் கிடையாது. எல்லா பொருளும் எங்கே இருக்குது? ஸ்பேஸில் தான் இருக்குது. பூமியே ஸ்பேஸில் தான் இருக்குது. நம்ம வைக்கிற பொருள் எல்லாம் ஸ்பேஸில் தான் இருக்குது. பைக்குள்ளே என்ன இருக்குது? ஹலோ, உங்கள் பைக்குள்ளே என்ன இருக்குது? அந்த பாண்டா பைக்குள்ளே என்ன இருக்குது? ஆ, பைக்கில் என்ன வச்சுருக்கீங்க? பையன் பெருசாக இருக்கு, என்ன இருக்குன்னு கேட்டால் ஏதாவது ஸ்நாக்ஸ் வச்சுருக்கீங்களா? நூறுரூவா நோட்டு இருக்கா? 20 ருபீஸ் இருக்கா? அதுக்கு இவ்வளோ பெரிய பையன். அப்புறம் அந்த பெரிய பாக்கில், பெரிய ஜிப்பில், இதில் ஆ சால் இருக்கு. ஆ சரி, வாட்டர் பாட்டில் இருக்குது, ஒரு டவல் இருக்குது, அவ்வளோதான் இருக்காங்க. அதுக்கு மேலே வேறு ஏதாவது நேற்று கொடுத்தவங்கள வைக்கலாமா?
வைக்க முடியும்ல, வைக்கிறதுக்கு உள்ள ஸ்பேஸ் இருக்கா இல்லையா? உங்க பைப்புலயும் ஸ்பேஸ் இருக்கு, ஸ்பேஸ் இருந்தா தானே வைக்க முடியும். அப்ப ஸ்பேஸ் எங்க இருக்குன்னு கேட்டா எங்கேயோ வானத்துல இருக்கிறோம் சொன்ன ஸ்பேஸ் நம்ம பைக்குள்ளேயும் இருக்கு, ரைட் தானே? ரைட், அதே தான், அதான் விஷயம். வானத்துல இருக்கிற ஸ்பேஸ் வந்து நம்ம கை பைக்குள்ளேயும் இருக்கு. கைக்குள்ள கையை மூடுனா கைக்குள்ளேயும், கையில என்ன இருக்குன்னு கேட்டா, ஏதோ வச்சிருக்கேன் கைக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டா இது இருக்கு. இதை எடுத்துட்டு வெறுமனே கையை மூடுனா என்ன இருக்கு? ஸ்பேஸ் தானே இருக்கு, களி தானே இருக்கு, ஸ்பேஸ் தானே இருக்கு, ரைட். அதே மாதிரி நம்ம மூச்சு விடுறோம், மூச்சு உள்ள போயிட்டு வருது இல்லை, காற்று உள்ள போயிட்டு வருது இல்லை, நம்ம போடுற இட்லி உள்ள போகுது இல்லை. இட்லி உள்ள போகணும்னா உள்ள ஸ்பேஸ் இருக்கணுமா கூடாது? இருக்கணும்ல, உள்ளேயும் ஸ்பேஸ் இருக்குல்ல. அப்ப உடம்புக்குள்ள ஸ்பேஸ் இருக்கா இல்லையா? காற்று உள்ள போயிட்டு வருது, ஸ்பேஸ் இருக்கு. இட்லி பொங்கல் தோசை பரோட்டா உள்ள போட்டாக்கா உள்ள போறதுக்கு உள்ள இடம் இருக்கு. கவனிமா, இங்க கவனி, உள்ள நம்ம சாப்பிட்ற சாப்பாடு உள்ள போறதுக்கு வயிற்றுக்குள்ள இடம் இருக்கு, அதானே? நல்லா மூக்கு பிடிக்க விருந்து சாப்பிட்டாக்க ஒரு வடை சாப்பிடுனா இல்லை, அதுக்கு இடம் இல்லை, ஃபுல்லாகிடுச்சின்னு சொல்கிறோம். அப்போ உள்ளேயும் ஸ்பேஸு இருக்கு. ஸ்பேஸ் எங்கே இருக்கு? அங்கேயும் இருக்கு, இங்கே இருக்கு, பைக்குள்ளே இருக்கு, கைக்குள்ளே இருக்கு, நம்ம வயிற்றுக்குள்ளேயும் இருக்கு. சரியா தப்பா நான் சொன்னது? சரிதானே, கரெக்டு தானே? புரியுதில்ல, இது புரியுதில்ல, ஒண்ணுமே புரியலையா? புரியுதா புரியலையா? புரியலைன்னா என்ன அர்த்தம்னா அங்கேயும் ஸ்பேஸ் இருக்குன்னு அர்த்தம், ரைட்டா? புரியுதுன்னு சொல்லுன்னா உள்ள மூளை இருக்குன்னு அர்த்தம், புரியலேன்னு சொன்னா தலைக்குள்ள ஸ்பேஸ் இருக்குன்னு அர்த்தம். இப்ப என்ன புரிஞ்சதா புரியலையா? புரியலன்னாலும் புரிஞ்சதுன்னு சொன்னாங்க, புரியலன்னாலும் புரிஞ்சதுன்னு சொன்னா தான் கொஞ்சம் ஒத்துக்குவாங்க, இல்லைன்னா உள்ளேயும் ஸ்பேஸ் இருக்குன்னு ஆகிடும். அதனால புரிஞ்சதுனே வச்சுக்குவோம், ரைட்டா? அதே மாதிரி தான் கடவுள் அங்கேயும் இருக்கிறார், கோயில இருக்கிறார், நம்ம வீட்லேயும் இருக்கிறார், நம்ம மனசுக்குள்ளேயும் இருக்கிறார், ரைட்டா? மனசுக்குள்ளேயும் இருக்கிறார். நம்ம மனசுக்குள்ளே இருக்க கடவுளை நம்ம பார்க்கணும்னா, புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு என்ன வேணும்? மனசு ஒருமுகப்பட்டு இருக்கணும். அதுக்கு தான் இந்த பாட்டு பாடுறது, இந்த கலைகள் எல்லாம் அதுக்கு தான். நீ கலையில் முழு ஈடுபாட்டோடு பண்ணேன்னா மனசு நல்லா ஒருமுகப்படும். இப்போ சூரியன் இருக்குல்ல, சந்திரன் இருக்குல்ல, கீழே தண்ணி இருக்குது, கடற்கரையில் போய் பார்த்தா இல்லை ஒரு ஏரி குளத்தில் பார்த்தாக்க அந்த தண்ணீரில் சூரியன் தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனால் எப்போ தெரியும்? தண்ணி கலங்கள் இல்லாமல் தெளிவாக இருக்கணும், அதானே? காற்று இல்லாமல், அலை இல்லாமல், தண்ணீர் சலனம் இல்லாமல் தெளிவாக இருந்தால் அதில் வானத்தில் இருக்க சூரியனை அப்படியே நம்ம பார்க்க முடியும், வானத்தில் இருக்க சந்திரனை அப்படியே பார்க்க முடியும். எட்டி பார்த்தாக்கா நம்ம முகமும் தெளிவாக தெரியும், தெரியும்ல, பார்க்கலாம்ல? இப்போ தண்ணீர் தெளிவாக இருந்தால் அதில் நம்ம சூரியன், சந்திரன், நம்ம முகம் எல்லாத்தையும் தெளிவாக பார்க்க முடியும். கலங்கி இருந்தால், காற்றுல அலைஞ்சிக்கிட்டே இருந்தாக்கா நமக்கு அது தெரியாது. அதே மாதிரி தான் நம்ம மனசுக்குள்ள கடவுள் இருக்கிற ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி கடவுள் இருக்கிறார். ஆனால் நம்ம மனசு களைஞ்சு போயிருந்தா, கலங்கி போயிருந்தா, இங்கே அங்கே அப்படி இப்படின்னு அலைபாஞ்சிக்கிட்டே இருந்தா நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய கடவுள் தெரியாது. நம்ம மனசு தெளிவாக இருந்தால், கலக்கம் இல்லாமல் இருந்தால், அலைபாயாமல் ஒருமுகப்பட்டு இருந்தால் நம்மளால் நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய கடவுள் நம்ம மனசில் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும், நம்மளால் பார்க்க முடியும், உணர முடியும். அதுக்கு தான் இந்த கலைகள் தான். யோகாசனம் பண்ணுறது அதுக்கு தான், தியானம் பண்ணுறது அதுக்கு தான், பூஜை பண்ணுறது அதுக்கு தான், அப்புறம் வந்து பாட்டு பாடுறது, எல்லா கலைகள், சங்கீதமும் வந்து முழு ஈடுபாட்டோட, நீ வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்ன்னு நினைக்காம, வேறு ஏதோ பொழுதுபோக்குக்குன்னு இல்லாமல், முழு பக்தியோட, ஸ்ரத்தையோட, முழு ஆர்வத்தோட, டெடிக்கேட்டடாக நீங்கள் பண்ணினீங்கனாக்கா மனசு நல்லா ஒருமுகப்படும், அப்போ கடவுளை உங்களால் காண முடியும். புரிஞ்சுதா? இதோட இந்த வகுப்பு முடிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்ம நேராக கோயிலுக்கு போக போகிறோம். கோயிலுக்கு போய் ஒரு பூஜை பண்ண போகிறோம், பூஜை பண்ண போகிறோம். வீட்டில் எல்லாம் பூஜை பண்ணுறாங்களோ, கோயில் அஜிர் பூஜை பண்ணுறாங்கள, அதே மாதிரி நாம் எல்லோரும் தனித்தனியாக உட்காந்து பூஜை பண்ணுறது எப்படின்னு கற்றுக்க போகிறோம். எப்படி பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, ஸ்லோகம் சொல்கிறது, நாமாவளி சொல்கிறது, கடவுளை வணங்கிறதுக்கு ஒரு முறையோ, அதே மாதிரி பூஜை பண்ணுறது எப்படின்னு கற்றுக்க போகிறோம். கோயிலுக்கு போகலாமா? பையெல்லாம் அங்கேயே வச்சுட்டு தண்ணி பாட்டில் வச்சுருந்தா தண்ணி குடிக்கணும்னா குடிச்சுங்க, இல்லை தண்ணி யாராவது தண்ணி குடிக்கணுமா, ரெஸ்ட் ரூம் போகணுமா, ஒன்றும் இல்லையே. பூஜை முடிச்சுட்டு அப்புறம் போயிட்டு திரும்ப அடுத்த கிளாஸுக்கு வரலாம். ஆ, பூஜைக்கு போகலாம்.